வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்கே ஃபேமிலி. நான் வந்து இன்னைக்கு 4 பிரெட் வச்சு சூப்பராக டேஸ்டான பிரெட்டு வடை தான் செய்ய போகிறேன். வாங்க இந்த பிரெட்டு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்நாக் தான் செய்ய போகிறேன், பிரெட்டை வச்சு இந்த ஸ்நாக் செய்ய போகிறேன். அதுக்கு 4 பீஸு பிரெட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் போல் கொத்தமல்லி பொடியை நறுக்கியிருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் பொடியை நறுக்கியிருக்கேன், ஒரு 4 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் கடல மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இந்த ஸ்நாக் ரெடி பண்ண போகிறோம். வாங்க இந்த ஸ்நாக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம இந்த ஸ்நாக் செய்கிறதுக்கு ஒரு ப்ரெட்டெல்லாம் வந்து நம்ம வந்து தண்ணியில் வந்து துவைச்சி எடுத்துக்கலாம். சும்மா நினச்சி அப்படியே புழிஞ்சிக்க வேண்டியது தான், ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. சும்மா தண்ணியில் போட்டு எடுத்துடணும். ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இதே போல் எல்லா ப்ரெட்டும் துவைச்சி எடுத்துடலாம். போட்டு ரெண்டு பக்கம் நல்லா தண்ணியில் முக்கிட்டு எடுத்துடணும். ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற போடக்கூடாது. நம்ம 4 பீஸ் ப்ரெட்டும் தண்ணியில் நனைச்சி எடுத்தாச்சு. நம்ம ஊற வச்ச ப்ரெட்டெல்லாம் ஃபஸ்ட்டில் நல்லா தூள் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ப்ரெட்டை வந்து பொடி பண்ணியாச்சு. நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவு சேர்த்துடலாம். கடல மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், இருந்தாலும் குட்டி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து தண்ணியெலாம் சேர்க்காமல் நல்லா ஃபஸ்ட்டில் கலந்து விட்டுக்கணும். ஏன்னா நம்ம ப்ரெட்டை வந்து தண்ணியில் நனைச்சதுனால இதுக்கு தண்ணி தேவைப்படாது. தண்ணி இல்லாமல் போட்டு கலந்துக்கலாம். தண்ணியே சேர்க்காம தான் நம்ம இந்த மாவை வந்து பிசைஞ்சு எடுக்கணும். ப்ரெட்டு மாவு எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் அப்படியே பிசைஞ்சு எடுக்க வேண்டியது தான். ஏன்னா நம்ம ப்ரெட்டை வந்து நனைச்சி சேர்த்துட்டோம், அதனால் தண்ணி தேவைப்படாது. அவ்வளோதான், இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். ப்ளஸ் ஸ்நாக்குக்கு தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். நம்ம எண்ணெய் சூடான உடனே மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம இதை வந்து தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு நல்லா குட்டி பால் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம தட்டி அப்படியே எண்ணெயில் சேர்த்துற வேண்டியது தான். அடுப்பை வந்து ஸ்டவ் வந்து நம்ம மீடியமாக வச்சுக்கணும், ஃபுல்லாக வைக்கக்கூடாது, இல்லாட்டி கலர் மாறிடும். உங்களுக்கு ஒரு கையில் தட்ட முடியும்னா தட்டலாம், இல்லாட்டி இது போல் தட்டி போட்டுக்கலாம். நம்ம முதல்ல தட்டி போட்டது நல்லா செவந்துடுச்சு. இதே போல் நம்ம பார்த்து ஒவ்வொன்றா செவந்ததெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 4 பீஸ் ப்ரெட்டு வச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணியாச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்கே ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.